ஸ்ரீ குருப்போ நம. ஒரு அனுபவம் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன், சந்தியாவந்தை பத்தி. சந்தியாவந்தன் ஏன் செய்யணும், அதனோட பிராதான்யம் என்ன, முக்கியத்துவம் என்ன பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாம் விஷயம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு அன்பரை சந்திக்க போயிருந்தேன் சென்னையில திருவல்லிக்கேணிங்கிற பகுதியில். நான் இருக்கிறது மேற்கு மாவட்டத்தில், புது அறிமுகம். அவர் இதுக்கு முன்னாடி சந்திச்சது இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை அதிகம். நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம். பிறகு அவர் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சார், இதை நீங்க எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு. அது என்ன கோரிக்கைங்கிறது அதுக்கப்புறம் பார்த்துக்கணும், அது இல்லை விஷயம். நான் சொன்னேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் உங்களுக்கு அதை வந்து செஞ்சு தரேன். ஆனா ஒரு நிபந்தனை, கண்டிஷன் என்னதுன்னு உங்க பேச்சிலேருந்து தெரிஞ்சது, நீ உங்களுக்கு சந்தியாவந்தன பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணி கத்துண்டு ஆரம்பிக்கிறீங்களோ ரெகுலரா, அன்னைக்கு நான் வந்து நீங்க கேட்டதை நிறைவேற்றுவதற்கு யோசனை பண்றேன் அப்படின்னு தூக்கு வாரி போட்டது. உடனே வந்து மாமியை கூப்பிட்ட, மாமி உள்ளேந்து வந்து அருமுள்ளேந்து ரெண்டு பேர் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணா. என்னன்னு கேட்டேன், மாமா நான் வந்து மகா பிரிவாட்டெல்லாம் ரொம்ப ஈடுபாடு எனக்கு, எனக்கு எல்லாமே மகா பிரிவா தான். நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், நிறைய பேர் பழகிட்டு இருக்கேன், ஆனா ஒத்த கூட இதுவரை என்ன சந்தியாந்தனம் பண்ணினியாடான்னு கேட்டது இல்லை. நீங்க இது மாதிரி சொன்னேன்னு எனக்கு தூக்கி வாரி போடுறது மாமா. மாமா நான் உங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு சந்தியாந்தனம் பண்ண தெரியாது, பண்ணிடுறது இல்லை. ஒருவேளை எனக்கு எங்க அப்பா வந்து உபநயனம் பண்ணி வச்சாரே, அன்னைக்கு பண்ணினோ தெரியல, அதுக்கப்புறம் சந்தியாவதனம் என்னன்னு தெரியாது எனக்கு. நான் என்னமா பண்றது இப்போ அப்படின்னு நான் சொன்னேன், நீ கவலைப்படாதீங்க, நான் இதுக்கு இருக்கேன்னு. நீங்க என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு, நான் உங்களுக்கு சந்தியாவதனம் சொல்லித்தரேன் ஹா அப்படின்னு. மாமா நான் வந்து தினமும் காத்தால சீக்கிரம் போர்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, நாளை காத்தால 5 மணிக்கு உங்க காத்தால இருப்பேன், வெடிக்காத ஆரம்பிச்சிடலாம் சந்தியாவதன கிளாஸ் பை ப்ரொஃபஷனல் இஸ் அன் அட்வொகேட், வக்கீல் தொழில் பெறுகிறார் அப்படின்னு காத்து கொடுத்துட்டேன். மறுநாள் காத்தால அலாரம் வச்சு எழுந்தேன் 3:30க்கு. பார்த்தா வெள்ள கொட்ட மழை, மழைனா அப்படி மழை, பெய் மழை அந்த மாதிரி மழை. ஒரு க்ஷணம் யோசனை பண்ணேன், உடனே ரெயின் கோட்டை போட்டுனே, ஹெல்மெட்டை போட்டுனேன். அப்போ ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்டர் அவங்க வண்டி வச்சிருந்தேன் 2-வீலர், அதை எடுத்துட்டு மெதுவா அங்கேருந்து, ஏன்னா மழையணும், மெதுவா போய் திருவள்ளிக்கு போய் சேர்ந்தேன். அவ வீட்டுக்கு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வாசல காலிங் பெல் அடிச்சேன் யாரும் உள்ளேந்து வரல. மழை சத்தத்துல அவளுக்கு உள்ள காதல் விழாம இருக்கும், கதையை பிடிச்சி தட்டு தட்டிண்டே இருந்தேன். ஒரு செயல் வந்து கதவை திறந்தாரு, என்னை பார்த்துட்டு அதிர்ச்சடைஞ்சாரு, மாமா என்ன எதுக்கு வந்தால் விடுக்காதா இல்ல சும்மா சொல்லணும், அவர் பதறிட்டார் பாவம், இல்ல உள்ள வரேன் அப்படின்னு சொல்லி ரெயின் கோட்லாம் அவுத்து வச்சுட்டு ஹெல்மெட்டை அவுத்துட்டோம். அம்மா சொல்லுங்க என்ன வந்து, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், எதுக்கு வந்தால் இப்போ அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்ககிட்ட சொன்னேனே சந்தியாவந்தனம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்காக 5 மணிக்கு வரையணேன்டேன், வந்துட்டேன் அப்படின்னு. மாமா நீங்க அதை சீரியஸா சொன்னல அப்படின்னாரே, பாக்கணும் தூக்கி வாரி போட்டுது எனக்கு. மாமா நீங்க சொன்னது உண்மைதான், நாளைக்கு அதெல்லாம் 5 மணிக்கு வரையண்டு, பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கல, அதை அப்பயே விட்டுட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க, நான் உட்காந்துருக்கேன், போய் கை காலம் மீண்டு பல்லாம் தைச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு பிபி திட்டு வாங்கினேன், பஞ்சபாத் திட்டு வாங்கினேன். அப்புறம் அவருக்கு தொடர்ந்து போனேன், அவர் சந்தியாவந்தனம் கத்துண்டார், ரெகுலரா கத்துண்டார். எந்த அளவுக்கு அவருக்கு சத்தியா வந்துருத்துனா சந்தியாவந்தனத்துல, அவத்த மாமி ஒருத்தர் சொல்றாரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் எங்கிட்ட, மாமா இப்ப எங்க ஆத்துக்காரரை வந்து ஆத்துல இருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கார் ஏறும்போது கேஸ் கட்டை எடுத்துன்னு போக மறந்தாலும் மறப்பாற வழியே பஞ்சபாத்திர உத்தினையும் ஒரு தாம்பாலத்தையும் பயில எடுத்து வச்சுக்க மறக்கிறது இல்லை, அங்கேயும் போய் மத்தியானம் பண்றாருன்ற அந்த அளவுக்கு அவர் இதில் ஒரு மாறுதல் வந்துருக்கு. இப்போ ஒரு சென்னையில திருவள்ளிக்கணில் இல்லைன்னு வச்சோம், அதே ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த சந்தியாவந்தனத்தை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பேன், இதனுடைய பிராதாயத்தை பத்தி.
நம்ம எல்லா கர்மாக்களுக்கும் அந்த ஆணி வேறு. பெரியவாளாம் எவ்வளவு தூரம் சொல்லிருக்கானா, நீ எந்த வைதிக கர்மா செஞ்சாலும் அந்த சஞ்சாவனம் செய்யாம செஞ்சேனா எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு. பெரியவா என்ன சார் சொல்லிருக்க, வியர்த்தம் வேஸ்ட் ஹா அப்படின்னு சொல்லியிருக்க. ஆமா, தான தர்மாதிகள் வந்து செஞ்சா கூட சஞ்சாவனம் செய்யாதும் ஒருத்த வந்து செஞ்சான் என்றால் பூர்ண பலன் கிடைக்காது, ஏதோ கொஞ்சம் பலன் கிடைக்கும். உபநயன சம்ஸ்காரம் அத்தனை பேரும் சஞ்சாவனம் செஞ்சுதாகணும். அது மாத்வாலோ சாக்தர்களோ வைஷ்ணவர்களோ சைவர்களோ ஸ்மார்த்தர்களோ யாரா இருந்தா எல்லாருக்கும் சஞ்சாவனம் எடுத்திருக்கு. சாமவேதமும் அதர்வணவேதமும் ருக்வேதமும் யஜுர்வேதம் ஆபஸ்தமும் போதானு யாரா இருந்தா என்ன எல்லாருக்கும் சஞ்சாவந்தனம் பொது. பிரயோக விதிகள் வேணா மாறலாம், சந்தியாவந்தனம் நாம் எல்லாரும் செஞ்சாகணும். உபநயன சம்ஸ்காரம் அத்தனை பேரும் சந்தியா காலத்துல இந்த உலக சந்தடியிலிருந்து தனித்து நின்று தானாக நின்று உறங்காமலும் உண்ணாமலும் உரையாடாமலும் தனித்து நின்று தன் உள்ளும் புறமும் தன்னை ஏக்கி வைக்கும் தன்னை அறியாத அந்த பரம்பொருளை வழிபடுவதுதான் தியானிப்பதுதான் சந்தியாவந்தனம். எல்லாரும் க்ஷேமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரம்பொருளான அந்த பரமாத்மாவான அந்த வேதமாத்தா காயத்ரி தேவியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.